ஐபிஎல் மூலமாக தான் நமக்கு பும்ரா கிடைச்சாரு, ஐபிஎல் மூலமாக தான் நமக்கு பாண்டியா கிடைச்சாரு, அஸ்வின் ஜடேஜா மாதிரியான பிளேயர்கள் எல்லாம் இந்த ஐபிஎல் தான் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. இப்படி ஐபிஎல்லால் உருவாக்கப்பட்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இந்த வருஷம் சேரப்போகிற அந்த வீரர் யார், அதுவும் தமிழ்நாட்டு வீரர் யார், ஒரு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வருஷம் ஐபிஎலோட மொதல் மேட்ச், போன தடவை சாம்பியனான குஜராத் டைட்டன்ஸும் ஐபிஎலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்னு சொல்லப்படுற சென்னை சூப்பர் கிங்ஸும் மோதுறாங்க. அதாவது சீசனோட மொதல் மேட்ச், ரெண்டு பெரிய டீம் விளாடுறாங்க, பெரிய ஹைப்பான மேட்ச், பலரும் கவனிக்கப்படுற மேட்சாகவும் இது இருக்குது. இப்படி ஹைப்பான ஒரு மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு ஹைப்பான ரூல் மூலமாக உள்ளே வர்றாரு 21 வயசான சாய் சுதர்ஷன். அந்த மேட்ச்சில் ஏற்கனவே சிஎஸ்கேக்காக இம்பாக்ட் பிளேயராக வந்த துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப மோசமாக விளாண்டார். ஸோ இவர் சாய் சுதர்ஷன் உள்ளே வரும்போதும் இவரும் அதே கணக்கு தாங்க, இம்பாக்ட் பிளேயருக்கு உண்டான மரியாதையே போச்சு உங்களால் அப்படின்னு பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்த கதையே வேறு. அன்றைக்கி உள்ளே வந்த சாய் சுதர்ஷன் 15 பாலுக்கு 22 ரன் அடித்தார். பார்க்குறதுக்கு ஒரு ஆவரேஜான இன்னிங்ஸ் மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி மேட்சோட சுச்சுவேஷன், அந்த மேட்ச் மேலே இருந்த ஹைப்பு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு நல்ல இன்னிங்ஸாகவே பார்க்கப்படுச்சு. அன்றைக்கி மேட்ச்சில் அவர் அடித்த ரன்னை விட அவர் காட்டின இன்டென்ஷன் தான் யாருப்பா இந்த பையன்னு பலரையும் ஆச்சரியப்பட வச்சது. சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்சில் நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு பலரும் வருத்தப்பட்டு இருந்த நிலையில் அதை டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் சரி பண்ணார் சாய் சுதர்ஷன். ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டெல்லி 162 ரன் அடித்தாங்க. 163 அப்படின்னு ஒரு ட்ரிக்கியான டார்கெட்டை சேஸ் பண்ண குஜராத்துக்கு 50 ரன்னுக்கே 3 விக்கெட் விழுந்துருச்சு. அதுலேயும் சுப்மன் கில், சகா, பாண்டியா அப்படின்ற முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ உள்ள வந்த சாய் சுதர்ஷன் நின்று நிதானமாக பொறுமையாக விளாண்டு குஜராத்தை ஜெயிக்கவே வச்சார். பெரிய டார்கெட், அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டு இருக்க நிலைமையில் சுதர்ஷன் விளாண்ட இந்த இன்னிங்ஸ் அவரோட கரியரில் என்றைக்குமே நின்று பேசும். அதுலேயும் ஆண்டி நோக்கியா மாதிரியான குவாலிட்டியான பவுலர்லாம் ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லலாம். நோக்கியா ஒரு பாலில் 149 போட்டுட்ருக்காரு, அதெல்லாம் அசால்ட்டாக ரேம்ப் ஆடிட்டுருக்காரு. இப்படி ஒரு பக்கம் 6-4 அடிச்சுட்டு இருந்தாலும் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுதான் அவரோட இன்னிங்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இப்படி குஜராத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த சாய் சுதர்ஷன் பற்றி பேசின கேப்டன் ஹர்திக் பாண்டியா, இந்த பையன் ரொம்ப டேலண்டடாக இருக்காரு, லாஸ்ட் 15 டேஸாக நெட்ஸில் இவர் போட்ட ப்ராக்டிஸ்ன்றது ரொம்பவே பெருசு, அதுக்கான ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், அடுத்த 2 வருஷத்துக்கு ஐபிஎல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் மேட்ச்லையும் சரி இவர் நிறையா செய்வார், இவர் அடிக்கடி நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு பாராட்டியிருந்தார். போன வருஷம் நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இவர் பேஸ் ப்ரைஸான 20 லட்சத்துக்கு எடுத்தாங்க குஜராத். ஆனால் இவருக்கு போன வருஷம் பெரிய அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல, 5 மேட்ச் தான் விளாண்டார். ஆனால் விளாண்ட அந்த 5 மேட்ச்சில் 150 ரன் அடிச்சு ஒரு 36 ஆவரேஜும் வச்சிருந்தார். அப்படி இருக்கிற நிலையில் தான் இந்த வருஷம் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவரான சாய் சுதர்ஷன் 2021 லிஸ்டே மேட்சஸில் அறிமுகமாகிறாரு. இது வரைக்கும் லிஸ்டே மேட்சஸில் 11 மேட்ச் விளாண்டுருக்காரு, இவர் 650 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. இதை விட ரொம்ப முக்கியமானது, ஒன்டே மேட்சாக விளையாடப்படுற இந்த லிஸ்டே மேட்சஸில் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 104. இப்படியான இம்ப்ரெசிவான ஸ்ட்ரைக் ரேட் தான் இவரை குஜராத் வரையும் கூட்டிகிட்டு போயிருக்கு. தமிழ்நாடு பிரீமியர் லீக்னு சொல்லப்பட்ட டிஎன்பிஎல்ல அதிக தொகைக்கு ஏலத்துக்கு போனவர் சாய் சுதர்ஷன் தான். அதாவது டிஎன்பிஎல்ல ஒரு டீமுக்கு 70 லட்சம் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க, அந்த 70 லட்சத்தில் இவருக்கே 21 லட்சம் கொடுத்து லைகா கோவை கிங்ஸ் இவர் எடுத்திருக்காங்க. அப்படி இவர் என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎன்பிஎல் இது வரைக்கும் 16 மேட்ச் விளாண்டு 600 ரன் அடிச்சிருக்காரு. இவர் ஆவரேஜ் 59, ஸ்ட்ரைக் ரேட் 139. இந்த ஸ்டாட்ஸ் தான் இவரை இவ்வளோ காசு கொடுத்து எடுக்க வச்சிருக்கு. டிஎன்பிஎல்ல காட்டின அதே அக்ரஷனை ஐபிஎல்ல காட்டுவாரா, ஐபிஎல் ஏற்றி விட்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் சாய் சுதர்ஷன் இணைவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.